வணக்கம். தமிழன் புட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கார குழம்புங்க. அடுத்தது பாகக்காய் பொரியலுங்க. இது சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. இதில் வந்து நான் இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம நேரடியாக தோட்டத்திலேயே போய் பிடுங்கி எடுத்துகிட்டு வரலாம். இது கத்தரிக்காயும் பீக்கங்காயும் போட்டு தான் இந்த கார குழம்பு செய்ய போகிறேன். பாகக்காய் வந்து பொரியல் செய்ய போகிறேங்க காரம் சேர்த்து. இதுக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம நீடாமங்கலம் வட்டத்தில் வடூருங்கிற சின்ன சிட்டிலேருந்து கொஞ்சம் 4 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா தென்பாதி தாண்டி வடூர் சாத்தனூருங்கிற குக் கிராமம் இருக்குதுங்க. அங்கே இந்த வந்து கேஜிஆர் ஃபார்ம் ஹவுஸ்னு இந்த காய்கறி தோட்டம் இருக்குதுங்க. முற்றிலும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான காய்கறிகள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் இங்கே காய்கறிகள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுல மட்டும்தாங்க இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பிடிக்கும். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வந்து புளிக்குழம்பு சாம்பார் எது செய்தாலுமே சூப்பராக இருக்குங்க. இதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறவங்க வந்து கரப்புங்கிற வியாதி இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது, அரிப்பு வியாதி இருக்கிறவங்க, மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். இது ஏன்னா ஸ்கின் க்ளோயிங் நல்லா கொடுக்குங்க கத்திரிக்காய். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எனக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் வந்து நான் பிடுங்கி எடுத்துக்கிட்டேங்க. அது மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக பாருங்கள், பூச்சி பிடிச்சிருக்கு. இதுதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லதாக கொடுக்கும். இப்போ தேவையான அளவு காயை நான் பிடுங்கி எடுத்துக்கிட்டேன் கத்தரிக்காய். அடுத்தது வந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து சூஸ் பண்ணும்போது எப்போதுமே வந்து குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சட்னி செய்கிறதா இருந்தாலும் பிஞ்சு காயாக இருக்கணுங்க. உள்ளே வந்து விதை வந்து முத்தி இருக்கக்கூடாது. விதை முத்தி இருந்ததுன்னா நம்ம வந்து தோலை வந்து கட் பண்ணி சட்னி செஞ்சுக்கலாம். உள்ளே வந்து அப்படியே கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பீர்க்கங்காய் சூப்பராக இருக்கும். பிஞ்சுங்க அந்த புடும்போதே புட்டுட்டு போச்சு. இப்போ பாகக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பாகக்காய் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் அப்படியே வதக்கணுங்க. நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த பாகக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு வதக்கியிருக்குங்க. வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நான் கொஞ்சம் சின்ன ப்ராசஸ் தானே இது வாயில் சொல்கிறேனுங்க. அப்படியே நல்லா வதக்கி விடணும். அந்த காய் வந்து நல்லா வதங்க விடணும். இதை வந்து நல்லா இரும்பு சட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காத கனமான பாத்திரத்தில் செய்யணும். அந்த பாகக்காய் பொரியல் செய்யும்போது பாகக்காய் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வயிற்றில் பூச்சி எதுவும் இருந்தாலும் போயிடும். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் இறக்கும்போது மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. பாகக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைனா கருத்து போயிடும். தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி 1, பெரிய வெங்காயம் 2, ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயமும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம போட்டுடலாங்க. வெந்தயம் போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். இந்த கத்தரிக்காய் பீர்க்கங்காய் ரெண்டையும் கொஞ்சம் இது எண்ணெயிலேயே வதக்கும்போது பார்த்திங்கன்னா கரைஞ்சி போகாதுங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப பிஞ்சு காயாக தான் நான் எடுத்திருக்கேன். கத்தரிக்காயுமே பீர்க்கங்காய் ரெண்டுமே கொஞ்சம் வதக்காமல் போட்டிங்கன்னா கரைஞ்சி போகும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு போட்டிங்கன்னா கரைஞ்சி போகாமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது தோட்டத்துக்கு எல்லாம் வந்து ரொம்ப இது சமைச்சு நான் சாப்பிட்ட பிறகுதாங்க இதோட அருமையே தெரியுது. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குதுங்க. கடைகளில் வாங்குறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது டேஸ்ட்டில். அதுவும் இந்த விறகுலையும் மண்சட்டிலையும் செய்யும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது நான் வந்து தேங்காய் ஊற்றாமல் காரக்குழம்பு செய்கிறேன். தேங்காய் ஊற்றுனா அரைச்சி விட்ட குழம்பாயிரும். இது புளி சேர்த்து செய்கிறதுனால தேங்காய் சேர்க்காமல் செய்கிறேன். நல்லா மூடி போட்டு நான் 10 நிமிஷம் போல் நல்லா வந்து அந்த காய்கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி எண்ணெயிலேயே காய் வெந்து வந்துருச்சு. தண்ணி தான் நிறையா விட்டுருக்கு. எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் விட்டேன். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு விட்டுறணும். தண்ணி வத்துற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசால் பொடி சேர்த்துடலாம். இப்போ நான் குழம்பு மிளகாய் தூளையுமே தனி மிளகாய் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ரெண்டுமே போட்டு நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது நான் பச்சையாக
அரைச்சி வச்சுருக்கேன். இந்த காரக்குழம்பு வந்து முதல் நாள் செய்துட்டு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து புளிக்கரைச்சல் சேர்த்துடலாம். புளிக்கரைச்சல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி இது ரெண்டும் போட்டுக்கலாங்க. காரக்குழம்புக்கு தேங்காய் சேர்க்காமல் செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் தேங்காய் சேர்க்காமல் செய்திருக்கேன். இது மண் சட்டியில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே நம்ம போட்ட பிறகு பார்த்திங்கன்னா கீழே வந்து அடுப்பு வேகமாக எரியக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ குக்கிங் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மூடி போட்டுட்டு கீழே உள்ள விறகுலாம் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இதில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் போடுறேன், பணம் கற்பட்டிங்க கொஞ்சமாக போடலாம். இது சுக்கு மிளகு சேர்த்தது. இப்போ வந்து கீழே உள்ள விறகெல்லாம் ஏற்றுட்டு 10 நிமிஷம் கொதித்த பிறகு குழம்பு இப்படி தாங்க இருக்கும். இப்போ காய்கறி பார்த்திங்கன்னா எதுவுமே குழஞ்சி போகலை, எல்லாமே அப்படியே முழுசு முழுசாகவும் இருக்கும். குழம்பு வந்து பாதியாக குறைஞ்சி போச்சு பாருங்கள். ஸ்லோ குக்கிங் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தமிழன் ஃபுட்ஸு வந்து ஃபேஸ்புக்கிலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் போடுறேங்க. ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த மாதிரி இந்த முறையில் நீங்கள் காரக்குழம்பு செய்து பாருங்கள். மற்றவங்களாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.